மதுரை அருகே சிவகங்கை மாவட்டத்திற்கு உட்பட்ட திருபுவனம் அடுத்த கீழடியில் கடந்த 2014 ஆண்டு முதல் 3 கட்ட அகழாய்வு இந்திய தொல்லியல் துறை சார்பாக நடைபெற்றது. கீழடியில் 4, 5, 6 கட்ட அகழாய்வுகள் தமிழ்நாடு தொல்லியல் துறையால் நடத்தப்பட்டு வருகின்றது. நடந்து முடிந்த 6 கட்ட அகழாய்வில் கீழடி மட்டுமல்லாமல் கொந்தகை, அகரம், மணலூர் உள்ளிட்ட 4 இடங்களில் அகழாய்வு நடைபெற்றது. கீழடியில் உரைக்கிணறு முதல் எலும்புக்கூடுகள் வரை இதற்கு முன்பு நடத்தப்பட்ட 6 கட்ட அகழாய்வு ஆராய்ச்சியில் பண்டைய கால பாசிமணிகள், சிறிய பெரிய பானைகள், பெண்கள் காதில் அடிக்கும் தங்க ஆபரணங்கள், விலங்கின் எலும்புகள், மனிதர்களின் எலும்புக்கூடுகள் மற்றும் சிறிய குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் என்று ஏராளமான பொக்கிசங்கள் ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து கடந்த பிப்ரவரி 13 துவங்கிய 7 கட்ட அகழாய்வில் அதே 4 இடங்களிலும் அகழாய்வு நடைபெற்று வருகின்றது. கீழடி 6 கட்ட அகழாய்வில் மக்கள் வாழ்விட பகுதியாக கருதப்படும் அகரம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் 5 அடுக்குகளுக்கு மேல் கொண்ட உரைக்கிணறு கிடைத்தது. தற்போது கிடைத்திருக்கும் சுடுமண் தொட்டி வடிவிலான அமைப்பு உரைக்கிணறாகவோ அல்லது தண்ணீர் தொட்டியாகவோ இருக்கலாம். ஆனால் இதனை கூடுதலாக ஆய்வு செய்யும் போதுதான் தெரியும் என்கின்றனர் கீழடி ஆய்வாளர்கள். இந்த உரைக்கிணறு அல்லது தண்ணீர் தொட்டி சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இருக்கலாம் என்றும், கீழடி 6 கட்ட அகழாய்வில் அகரத்தில் உரைக்கிணறு போல் தற்போது அழகிய வேலைப்பாடுகளுடன் தண்ணீர் தொட்டி போன்ற அமைப்பு கீழடியில் கிடைத்துள்ளது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்கின்றனர் தொல்லியல் ஆர்வலர்கள். இதனைத் தொடர்ந்து இந்த வருடம் கடந்த பிப்ரவரி மாதம் கொந்தகையில் 2 கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்கி இதுவரையிலும் 13 தாளிகள் கிடைத்துள்ளன. அதில் 2 முதுமக்கள் தாளிகள் மற்றும் மனித எலும்புக்கூடுகள் கிடைத்துள்ளன. கீழடியில் தற்போது தோண்ட தோண்ட பொக்கிஷங்களாக பழந்தமிழர் பயன்படுத்திய பொருட்கள் கிடைத்து வருகின்றன. தொடர்ச்சியாக கிடைக்கும் பொக்கிஷங்கள் கீழடி தமிழரின் தாய்மடி என்பதை மெய்ப்பித்து வருகின்றன.